அடுத்தது நம்ம பார்க்க போகிற கொஷின் அதே 20வதுல ஏ கொஷின்ஸ் தான். அது கொஷின் என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் யூஸிங் இன்டகிரேஷன். தொகையீட்டை பயன்படுத்தி ஆறு அலகு ஆரமுடைய கோலத்தின் கன அளவை காண்க. ஸோ இப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா, நம்ம டயக்ராமில் ஒரு அரைக்கோளம் தான் காட்டியிருக்கோம். ஸோ இப்போ அரைக்கோளம், கோலங்கிறது ஒரு முழுசாக இருக்கணும். நம்ம அரைக்கோளம் காட்டுறதுனால கோலத்தின் கன அளவு வி ஈக்குவல் டு 2π இன்ட்டு இன்டகிரல் 0 to a ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். இதில் ஒய் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ நம்ம ஒய் ஸ்கொயர்ங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வி ஈக்குவல் டு 2π இன்டகிரல் 0 to a இந்த ஒய் ஸ்கொயருக்குள்ள ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். 2π கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது ஏ ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கிறோம். அந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். 1 இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு எக்ஸ் வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணோன்னா எக்ஸ் கியூப் பை 3. லிமிட் வந்து 0 to a. ஸோ 2π இன்ட்டு நம்ம எக்ஸுங்கிற எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏ கியூப் மைனஸ் ஏ கியூப் பை 3. இந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 2π இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 3a³ மைனஸ் ஏ கியூப் பை 3. ஸோ 2π இன்ட்டு இந்த 3a³ மைனஸ் ஏ கியூப் வந்து 2a³ பை 3. இப்போ இதை எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 2 = 4πa³/3. ஸோ ஆன்சர் கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு 4/3 πa³.